அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் இனிய வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும் அந்த நடப்பு நிகழ்வுகள் தொடர்பாக வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ மாணவர்கள் மறக்காமல் இந்த நடப்பு நிகழ்வுகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வாரம் நடைபெறக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் தேர்வை டெலகிராம் லிங்கில் நடக்கக்கூடிய தேர்வை நல்ல முறையில் எழுதி டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நடப்பு நிகழ்வுகள் பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதில் அளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம முதல் வாரத்திற்கான தேர்வு நடத்தியிருந்தோம் அக்டோபர் ஒன்று முதல் ஏழாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் அந்த ஏழாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் யூடியூப் வீடியோவில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும் அதற்கான தேர்வு டெலிகிராம் லிங்க்கில் நடந்திருக்கும் ஸோ இன்றைக்கி சிக்ஸ் ஓ கிளாக்கு அது நடந்திருக்கும் மாணவர்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பது மாணவர்கள் அந்த தேர்வை எழுதியிருக்காரு இரநூற்றி முப்பத்தி நான்கு மாணவர்கள் அந்த தேர்வை எழுதியிருக்கீங்க உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் ஸோ இவ்வளவு ரெஸ்பான்ஸு நிச்சயமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இதன் மூலமாக உங்கள் வெற்றியில் எங்களது பங்களிப்பும் இருக்கும் அப்படிங்கிறதுல நாங்கள் மிகுந்த உறுதியாக நம்புகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் நீங்கள் வீடியோ பார்க்கறதோடு இல்லாமல் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமாக திரும்ப உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எந்த நேரத்திலும் குரூப் டூ தேர்விற்கான அறிவிப்பு வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில்தான் நம்ம வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் ஓகே ஸோ அப்போ அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதத்துலேயும் பத்து நாட்கள் போயிருச்சு ஓகேங்களா அக்டோபர் மாதத்துலையும் பத்து நாட்கள் போயிருச்சு அப்படிங்கிற போது நிச்சயமாக நீங்கள் வந்து ப்ரீ ப்ரிப்பேர்டு ஃபார் எவ்ரி திங் அப்படிங்கிற நிலமையில தான் இருக்கணும் எப்போ வேணாலும் எக்ஸாம் வரலாம் எப்போ வேணாலும் நமக்கு அறிவிப்பு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நடந்துகிட்ருக்கும் ஸோ எது எல்லாத்துக்குமே நம்ம தயாராக தான் இருக்கணும் ரைட்டுங்களா போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா எப்பொழுது உங்களிடம் வினாத்தால் கொடுத்தாலும் ஒரு நூற்றி எழுபது வினாக்கள் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்றைக்கு வருதோ அன்னைக்கான எக்ஸாமை நீங்கள் நிச்சயமாக கிளியர் பண்ணிடுவீங்க ஓகே ஸோ அப்போ அதற்குண்டான கெப்பாசிட்டியை வளர்த்துக்கோங்க நாங்களும் அதற்கு எங்களால் மு அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் செய்கிறோம் ஓகே ரைட் ஸோ வாங்க நடப்பு நிகழ்வுகள் போகலாம் முதல் பாயிண்ட்டு என்ன சார் அப்படின்னா உலக முட்டை தினம் ஓகேங்களா ஸோ அக்டோபர் நடப்பு நிகழ்வுகளில் ஒன் ஆஃப் த முதல் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா உலக முட்டை தினம் இந்த உலக முட்டை தினம் அப்படிங்கிறது எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது ஓகேங்களா உலக முட்டை தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இரண்டாவது வெள்ளி க கடைபிடிக்கப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான முட்டை தினத்துடைய கருப்பொருள் என்ன சார் அப்படின்னா ஏக் ஃபார் ஆல் எக் ஃபார் ஆல் நேச்சர்ஸ் பர்ஃபெக்ட் பேக்கேஜ் ஓகேவா ஸோ எக் ஃபார் ஆல் நேச்சர்ஸ் பர்ஃபெக்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறது தான் உலக முட்டை தினத்துடைய கருப்பொருள் அதற்கடுத்து ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா தேசிய விமானப்படை தினம் ஓகேங்களா பே தேசிய விமானப்படை தினம் இந்த விமானப்படை தினம் அப்படிங்கிறது அக்டோபர் எட்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது விமானப்படை தினத்தை பொறுத்த வரைக்கும் விமானப்படையை பொறுத்த வரைக்கும் உலகில் நான்காவது வலிமையான இராணுவமாக ரைட்டாக வலிமையா வலிமையான இராணுவ படையாக வலிமையான விமானப்படையாக இந்திய படை திகழ்கிறது ரைட்டாக ஸோ உலக அளவில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நான்காவது இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் அதே போல் கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக விமானப்படையின் தலைமை அதிகாரியாக விவேக்ராம் சௌத்ரி அது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க விமானப்படையின் தலைமை தளபதியாக விவேக்ராம் சௌத்ரி அப்படிங்கிறவரை நியமிச்சிருப்பாங்க அதே போல் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வி விமானப்படை தொடர்பாக படைகள் தொடர்பாக அப்படின்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எந்த வருஷம் சார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்றது பெருங்கலகம் நடந்திருக்கும் அந்த நாலு நம்பரில் தான் வரும் ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பயிற்சி பள்ளி எங்கே இருக்குது சார் அப்படின்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய வெல்லிங்டன் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஊட்டியில் இருக்கக்கூடிய வெல்லிங்டன் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க தேசிய விமானப்படை தினம் அக்டோபர் எட்டாம் தேதி கொடை கடைபிடிக்கப்படுகிறது அதுக்கடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அமைதிக்கான நோபல் பரிசு ஓகேங்களா ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர் கொடுத்துருப்பாங்க சார் ஓகேவா பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த போல் ரஷ்யாவை சேர்ந்த பத்திரிக்கை ஆசிரியர்கள் ரெண்டு வரு இருவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கும் அப்போ டிஎன்பிஎஸ்சி போ போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் மிக மிக முக்கியமானது நோபல் பரிசு நிச்சயமாக அந்த சீசனில் நோபல் பிரைஸ் கொடுக்கக்கூடிய சீசனில் அந்த இருந்து கேள்வி வச்சுருவாங்க அதே போல் அதில் முக்கியமானது அப்படின்னு சொன்னால் அமைதிக்கான நோபல் பரிசு ஓகேங்களா ஸோ என்ன என்ன சொல்கிறது ஒரு புள்ளி விவர கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவங்க அந்த கேள்வி தான் இது வரைக்கும் டிஎன்பிசியில் அதிகப்படியாக கேட்ட கேள்வியில் ஒன்று ஓகேங்களா அந்த யூசுஃப் மலாலா அப்புறம் இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்தி ரெண்டு பேர் வாங்கியிருப்பாங்க இல்லையா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அந்த கேள்வி இதுவரைக்கும் டிஎன்பிசியில் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒன்று அப்போ நிச்சயமாக இந்த கேள்வியை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அமைதிக்கான நோபல் பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு யார் யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த மரியா ரெஸா அப்படிங்கிறவங்களுக்கும் ரஷ்யா நாட்டை சேர்ந்த டிமிட்டி முரடோவ் அப்படிங்கிறவருக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேவா மரியா ரெசா ட்ரிமிட்ரி முரடோ அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் கொடுத்துருப்பாங்க இதில் தனித்தனியாக ரெண்டு பேரை பற்றி பார்க்கணும்னா மரியா ரெசா அப்படிங்கிறவங்க ஃபிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா மரியா ரெசா அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் சிறந்த பத்திரிகையாளருக்கான பேனா விருது ஓகேங்களா உலகளவில் அளவில் பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களுக்கு பேனா விருது அப்படிங்கிற விருது கொடுப்பாங்க அந்த விருது ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கியிருப்பாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வருஷத்தில் யுனெஸ்கோ பத்திரிகை சுதந்திர விருது வாங்கியிருக்காங்க ஓகேவா ஸோ பேனா விருது பத்திரிக்கை ஆசிரியருக்கான விருது அதே மாதிரி இந்த வருஷத்தில் பேனா பத்திரிகை சுதந்திர விருது அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க மரியா ரெஸ்ஸா அப்படிங்கிறவங்க அதற்கடுத்து டிமிட்ரி முரடோ அப்படிங்கிறவங்க யார் சார்னா ரஷ்ய நாட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்துருப்போம் நோவையா கெசட்டா அப்படிங்கிற நாளிதழ் பத்திரிகையில் வேலை பார்த்துட்டுருக்காங்க தலைமை ஆசிரியராக இருக்காங்க திமித்ரி முரடோ ரஷ்யாவை சேர்ந்தவர் நோவையா கெசட்டா அப்படிங்கிற பத்திரிகையில் ஆசிரியராக வேலை பார்த்துட்ருக்காரு ரைட் ஸோ இவர்கள் இருவருக்கும் எதற்காக இந்த நோபல் பரிசு வழங்கப்படுகிறது அப்படின்னா பத்திரிகை சுதந்திரத்தை சிறப்பாக கையாண்டதற்காக வழங்கப்படுகிறது ரைட்டுங்களா பத்திரிகை சுதந்திரத்தை சிறப்பாக கையாண்டதற்காக வழங்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க அதற்கடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளையக்கூடிய கிராம்பு அது பேரே கன்னியாகுமரி கிராம்பு தான் அந்த கிராம்புக்கு என்ன கிடச்சிருக்கோம்னா ஜிஐ டேக் கொடுத்துருப்பாங்க புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளையக்கூடிய கிராம்பிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் மறக்காம வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்தியாவில் நூறு சதவீதம் முதல் தடுப்பூசி முதல் தவணை தடுப்பூசி செலுத்தி கொண்ட நகரங்கள் இல்லது மாநிலங்கள் அப்படின்னு சொன்னால் ஹிமாச்சல பிரதேசம் இதை இதெல்லாம் முடிச்சிருக்கு பாருங்கள் பிரதேசம் சண்டிகர் கோவா சிக்கிம் லட்சத்தீவு அந்தமான் ஓகேவா ஸோ மொத்தம் ஆறு இமாச்சல பிரதேசம் சண்டிகர் கோவா சிக்கிம் லட்சத்தீவு அந்தமான் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் முதல் தவணை தடுப்பூசியை வெற்றிகரமாக நூறு சதவீதம் செலுத்தியுள்ளன அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அதற்கடுத்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் குடிநீருக்கு தடை ஓகேங்களா பிளாஸ்டிக் பாட்டில் குடிநீருக்கு தடை எந்த மாநில அரசாங்கம் அப்படின்னா சிக்கிம் மாநில அரசாங்கம் வர புது வருஷத்துலேருந்து பிளாஸ்டிக் பாட்டில்களில் அடைத்து விற்கப்படும் குடிநீருக்கு முழுவதுமாக தடை விதித்துள்ளது அதுக்கடுத்து ஏழாவது பாயிண்ட் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அதாவது நடப்பு நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் அப்படின்னு உலக வங்கி கணிப் கணித்திருக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் எயிட் பாயிண்ட் த்ரீ மறக்காம வச்சுக்கோங்க உலக வங்கி கணித்திருக்கும் அதே போல் அடுத்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எவ்வளோ இருக்குன்னா ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ரைட் அவ ரெண்டாயிரத்தி இருபது இருபத் சாரி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் அப்படிங்கிறது யார் கணிச்சிருக்காங்க அப்படின்னா உலக வங்கி கணித்திருக்கும் ஓகேங்களா அதற்கடுது எக்கனாமிஸ்ட் காந்தி எக்கனாமிஸ்ட் காந்தி அப்படிங்கிறது ஒரு புத்தகம் ஓகேவா ஸோ எக்கனாமிஸ்ட் காந்தி அதாவது காந்தியுடைய பொருளாதார சிந்தனைகள் அல்லது பொருளாதார பார்வையில் காந்தி இந்த இந்த கருத்துக்களை எல்லாம் வைத்து ஒரு புத்தகம் ஒன்று யார் இதை எழுதியிருக்கா அப்படின்னா ஜெயதிர்த் ராவ் அப்படிங்கிற ஒருத்தர் ஓகேவா ஸோ எக்கனாமிக்ஸ்ட் காந்தி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயதிர்த் ராவ் அப்படிங்கிறவர் அதற்கடுத்து இந்தியாவின் முதல் மீன் சந்தைக்கான செயலி இந்தியாவின் முதல் மீன் சந்தைக்கான செயலி அப்படிங்கிறது ஃபிஷ் வேல் வரும் ஓகேவா ஸோ அந்த ஆப்போட பேர் என்ன சார் அப்படின்னா ஃபிஷ் வேல் அப்படிங்கிற ஆப்பு எந்த மாநில அரசாங்கம் இதை அறிமுகப்படுத்தியிருக்கும் அப்படின்னா அசாம் மாநில மீன் வளர்ச்சித்துறை ஓகேங்களா ஸோ அசாம் கவர்மெண்ட் இதை மட்டும் ஞாபகத்துக்கோங்க இந்தியாவின் முதல் மீன் சந்தைக்கான செயலி ஃபிஷ் வேல் எந்த மாநில அரசாங்கம் அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அஸ்ஸாம் மாநில அரசாங்கம் அசாமுடைய ஆளுநர் யாருங்க அப்படின்னா ஜெகதீஷ் முகி ஓகேவா ஆளுநர் பேர் ரைட் ஸோ அசாமுடைய ஆளுநர் யார் அப்படின்னா ஜெகதீஷ் முகி அதற்கடுத்து இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான சாந்தி ஸ்வரூப் பட்நாயக் விருது ஓகேங்களா ஸோ சாந்தி ஸ்வரூப் பட்நாயக் அப்படிங்கிறவங்க யார் சார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினவங்க ஓகேங்களா சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினவங்க ஸோ இந்த சாந்தி ஸ்வரூப் பட்நாயக் விருது அப்படிங்கிறது யாருக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சகோத் சௌரவ் அப்படிங்கிறவருக்கு ஓகேவா ஸோ சகோத் சௌரவ் அப்படிங்கிறவருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத் சாரி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான சாந்தி ஸ்வரூப் பட்நாயக் விருது வழங்கப்பட்டிருக்கும் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க சகோத் சர் சௌரவ் ஓகேங்களா சகோத் சௌரவ் அப்படிங்கிறவருக்கு விருது கொடுத்துருவாங்க ரைட் ஸோ அப்போ எட்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் அந்த நடப்பு நிகழ்வுகளோடு தொடர்புடைய நிகழ்வுகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ தொடர்ந்து இதை குறிப்பிடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் எப்போல்லாம் வீடியோ வருதோ அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பா பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு டிஎன்பிசி போட்டித் தேர்வில் முதல் முயற்சியிலேயே வெற்றி உண்டான அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்படும் நன்றி